குறிப்பா சொல்லணும்னா பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதையொட்டி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் சில பேர் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, அரசியலுக்கு நம்ம போகணுமா, அது தேவையா அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும், அது வந்தால் தான் வந்து அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை வந்து ஒரு அடிமட்ட ஒரு குடும்பத்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்த முடியுதுன்னா பெண்கள், ஆண்களை விட பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுவாங்க. வணக்கம், நான் கோவை மாநகராட்சியினுடைய மத்திய மண்டல தலைவர் மீனாலோவு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து திமுகவினுடைய ஒப்பற்ற தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து ஆதரவு தெரிவித்துள்ளார். அதையொட்டி நானும் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாம இருந்தது. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரங்களில் உட்காரக்கூடிய இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இதற்கு காரணம் வந்து பல தலைவர்கள் போராடி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதையொட்டி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் பெண்களுக்காகவே சிறப்பான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு திமுக இல்லைன்னா பெண்களுக்கு சொத்துல சம உரிமையே கிடையாது, அந்த மாதிரி கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதையொட்டி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரும் வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பெண் குழந்தைகளுக்கு வந்து, மாநகராட்சி பள்ளியில் படித்த பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டணமின்றி பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் பெண்களுக்காக யோசிச்சு யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சட்டமன்றத்தில் இந்த நம்ம உள்ளாட்சி தேர்தலிலும் கூட 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இப்போ நானெல்லாம் வந்து பொது தொகுதியில் போட்டிட்டேன். 50% தாண்டி 55 பெண்கள் இன்னைக்கு இருக்கிறோம் கோவை மாநகராட்சியில். அதுல 5 பெண்கள் வந்து பொது தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்குது. இதை வந்து நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டில் மட்டுமே பங்கு இல்லை, நாட்டையும் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய திறமை பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா இந்த மாதிரி வரணும். 33% 50% கொண்டு வரலாம். பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து மாதிரி இல்லை, இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலுமே பெண்கள் வந்து சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வர்றதுக்கு இன்னுமே வந்து சில பேர் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, அரசியலுக்கு நம்ம போகணுமா, அது தேவையா அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும், அது வந்தால் தான் வந்து பெண்களுடைய கஷ்டங்கள் என்ன, அதுக்காக நம்ம என்ன திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா என்னோட வார்டுல நான் ஒரு ஆசிரியராகத்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இது பெண்கள் வாடா மாற்றப்பட்ட பிறகு நான் வந்து நிக்கிறேன் இந்த தொகுதியில. அதுக்கப்புறம் திரும்ப 2 முறை, இப்ப நாங்க 5வது முறையா நாங்க தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறோம். ஆண்கள் வார்டுல பொது தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம வரும்போது நம்ம வார்டுல பெண்கள் வருவேன், ஏன்னா எளிதில் அணுக முடியுது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஒரு பெண் கவுன்சிலர் தான் போகலாம், எந்த நேரத்துல வேணாலும் போகலாம்னு தைரியமா வராங்க. அப்புறம் அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் இந்த மாதிரி வரணும், இவங்க இந்த பொறுப்புல இருந்தங்காட்டி தான் நம்ம ஊருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியுது. என்ன ஒரு திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை வந்து ஒரு அடிமட்ட ஒரு குடும்பத்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்த முடியுதுன்னா பெண்கள், ஆண்களை விட பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுவாங்க பெண்களுக்கும். அதனால வந்து நம்மளும் இந்த மாதிரி வரணும்னு சொல்லி இப்ப என்னோட வார்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர், நம்ம திமுக உறுப்பினர் சேர்க்கறதுக்கு போனப்போ, நீங்க வராதீங்க, நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம், எங்களுக்கும் ஆசையா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வரணும்னு சொல்லி ஓடி வராங்க. அந்த அளவுக்கு வந்து பெண்கள் ஒரு இதா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடுங்கிறது மிகவும் தேவை அப்படிங்கிறது என்னோட கருத்து.